அனைவருக்கும் வணக்கம் நான் இசக்கி முத்து பேசுகிறேன் பன்முக அறிவு திறன்களில் இன்றைக்கி நம்ம இருபத்தி எட்டாவது சாப்டர் பார்க்குறோம் இது சமமான கல்வியா அப்படின்னு ஒரு தலைப்பு இப்போ இனிமெல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது முதுகில் கூண் விடும் விழுற மாதிரி புஸ்தக போதி மூட்டையெல்லாம் தூக்கிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை பரீட்சையோ எக்ஸாமோ மார்க்கோ நீங்கள் யாருன்னு தீர்மானிக்காது சயின்ஸு மேத்தமெட்டிக்ஸ் எப்படி படிக்கிறீங்க அது மாதிரியே ஆடி பாடி விளையாடுறதும் ஒரே ஸ்கேலில் தான் பார்க்கப்படும் உச்சபட்ச மதிப்பெண் மேக்சிமம் மதிப்பெண் கிடைச்சா தான் சயின்ஸு மேத்து படிக்கிறதுக்கு தகுதியானவங்க அடுத்த நிலைமையில் இருக்கக்கூடியவங்க சுமாரான மதிப்பெண் கிடச்சதுன்னா கலை இலக்கியம் படிக்கணும் அப்படின்ற பாகுபாடெல்லாம் இனிமேல் கிடையவே கிடையாது சொல்லப்போனால் அறிவியல் படிப்பு தான் உயர்ந்தது கலை சார்ந்த படிப்புகள்லாம் ரெண்டாம் பட்சம் அப்படின்ற பாகுபாடெல்லாம் இனிமேல் இல்லை உங்கள் திறன் எதுவோ அதை சரியாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த துறையை தேர்ந்தெடுத்து நீங்கள் படிக்கலாம் இப்படி ஒரு நிலை கல்வி உலகத்தில் வந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஆனால் இது வந்து சாத்தியமாகிறதுக்கு ரொம்ப பெரிய தடையாக இருக்குது என்ன தெரியுமா எல்லோருக்கும் ஒரே விதமான கல்வி அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கல்வி சித்தாந்தத்தை வச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் அந்த சிந்தனை தான் எல்லோருக்கும் சமமாக கல்வி வழங்கணுன்றது வந்து சரியான அணுகுமுறை தான் ஆனால் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான கல்வி அப்படிங்கிறது சரியா அப்படின்னு கேள்வி கேட்குறார் நம்ம கார்டனர் எல்லோருக்கும் ஒரே விதமான கல்வியை வழங்குறது மூலமாக சமத்துவத்தை நிலைநாட்டுறதா சொல்லக்கூடிய இந்த கல்வி திட்டம் அறிவுலகத்தில் ஒரு ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்திக்கிட்டு வருதுன்னு குற்றஞ்சாட்டுறாரு கார்டனர் மேலோட்டமாக பார்த்தா இந்த திட்டம் சரின்ற மாதிரி தான் தோணும் ஆனால் இந்த மேத்தமெட்டிக்ஸு லாஜிக்கல் ரீசனிங்கு லாங்குவேஜ் இவங்கெல்லாம் நல்லா வந்தவங்கள இந்த மாதிரி நல்ல திறம்ப திறமை உள்ளவங்கள மட்டும் இந்த கல்வி அமைப்பு அங்கீகரிக்குது அது இல்லாமல் வேறு மாதிரி அறிவுத்திறன் கொண்டவங்கள ஒதுக்கிடுது உதாரணமாக இன்றைக்கும் காலேஜில் வந்துட்டு எம்பிபிஎஸ் அப்படின்னு நீங்கள் படிக்கணும் வச்சுங்களேன் மருத்துவ படிப்புக்கு தான் ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் கரெக்டாக அந்த மாதிரி ஒரு அங்கீகாரத்துக்கு மூல காரணம் ஏன் என்ன அப்படின்னா உலகத்திலேயே தலைசிறந்த சேவையில் ஒன்று மருத்துவ சேவைன்னு சொல்லலாம் கரெக்டாக ஆனால் ஒருத்தர் டாக்டர் ஆகிறத தீர்மானிக்கிறது ப்ளஸ் டூவில் எடு ப்ளஸ் டூவில் எடுக்கிற மார்க்கும் நீட் அப்படின்ற அந்த எக்ஸாமில் அவர் சேர்த்து இதுதானே அத்தனைக்கும் வந்து சயின்ஸு ஃபிசிக்ஸு மேக்ஸு கெமிஸ்ட்ரி எல்லாத்தையும் சேர்த்த மதிப்பெண் தானே யோசிச்சு பாருங்கள் மேத்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த பாடத்தில் மட்டும் ஹையஸ்ட் மார்க் வாங்கிட்டவங்கெல்லாம் டாக்டர் ஆகக்கூடிய திறன் படைத்தவர்களா இப்போ மருத்துவ சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னா அந்த துறை சார்ந்த புஸ்தக அறிவு மட்டும் இருந்தால் போதுமா இப்போ கார்டனருடைய ரிசர்ச் படி இன்டர் பர்சனல் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் கரெக்டாக இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கணும் அப்புறமா இயற்கை ரீதியான இன்டெலிஜென்ஸ் இருக்கணும் நேச்சுரல் பத்தி அப்புறமா உடல் ரீதியான இன்டெலிஜென்ஸ் இருக்கணும் இவங்க மூணு பேரும் சேர்ந்த கலவை தான் நோய் தீர்க்கக்கூடிய திறன் படைத்தவர்களாக ஒளிர முடியும் அப்படின்றார் மருத்துவங்கிறது தொழில் துறை இல்லைங்க அது ஒரு சேவைத்துறை அப்படி இருக்கும்போது சக மனுஷனுடைய மனுசு மனுசு ஓட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு தன்னை வந்து மற்றவங்களோட நிலைமையில் பொருத்தி பார்த்து செயல்படக்கூடிய ஒருத்தரால தான் இந்த மருத்துவத்தை தொழிலாக பார்க்காம சேவையாக செய்ய முடியும் அப்படி இயல்பிலேயே சக மனுஷனுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிறவங்க யார் இந்த மாதிரி இன்டர் கம்யூனிகேஷன் இன்டர் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற ஆள்கள் தான் கரெக்டாக ஸோ அந்த மருத்துவருடைய அடிப்படை அறிவு எங்கே இருக்கணும் மனித தொடர்பு இன்டெலிஜென்ஸில் இருக்கணும் அதே மாதிரி பாட்டனி ஜுவாலஜி இந்த பாடங்கள்லாம் இந்த பாடங்கள்லாம் வந்துட்டு வெறும் தேரியாக படிச்சுட்டு வர்றவங்க முக்கியமாக இல்லை இயற்கையாக அதை புரிஞ்சிக்கிறவங்களுக்கு அந்த இயற்கையோட தரிசனத்துக்காக அதை ரசிக்கிறவங்களுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல பாடத்தை படிஞ்சு படித்து புரிஞ்சுங்கிறத விட இயற்கையாகவே அது மேலே ஈடுபாடு உள்ளவங்க அந்த அந்த ஸ்கில் உள்ளவங்க அந்த இன்டெலிஜன்ஸ் விடுறவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல அந்த இயற்கை அறிவுத்திறன் இயல்பாக இருக்கிற ஒருத்தரால தான் ஒவ்வொரு உயிரினத்தையும் துல்லியமாக பிரித்து சொல்ல முடியும் உயிரினத்தோடைய தனித்துவத்தை நுணுக்கமாக புரிஞ்சிக்க முடியும் அப்படிப்பட்டவங்க தான் பெஸ்ட்டு டாக்டராகவும் ரிசர்ச்சராகவும் இருக்க முடியும் ஃபிசியோதெரப்பி அக்குபஞ்சர் தொடுவர்மம் இந்த மாதிரி உடல் சிகிச்சை முறைக்கு மருத்துவ அறிவு மட்டும் பத்தாது உடல் ரீதியான அறிவு திறனும் இந்த மாதிரி ஒரு டாக்டர் அந்த மாதிரி சிகிச்சைக்கு வந்து அடிப்படை இதெல்லாம் சும்மா சொல்ல ரொம்ப பெரிய ஆய்வு பெரிய ஆய்வுக்கு அப்புறமா தான் இந்த கார்டனர் இந்த மாதிரி ஒரு ஒரு இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அவர் உலகத்தில் இவர் சொன்னதெல்லாம் வந்து உலகத்தில் எல்லா காலேஜஸ்லேயும் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறாங்க இப்போ சமூக நடைமுறையில் உள்ள சிக்கலை சரி பண்ணுறது வந்து இப்போ இப்போ உள்ள இப்போ உள்ள சிக்கலை சரி செஞ்சு அதுக்கு உண்டான தீர்வை கண்டுபிடிக்கிறது தான் அறிவு கரெக்டாக இந்த மாதிரி ஒரு புரிதல் இருக்கும்போது இந்த உலகம் எல்லாத்துக்கும் சொந்தமானதாக மாறிவிடும் ஆரம்பத்தில் வந்து உளவியல் ரீதியாக அதை வந்து அப்ரோச் பண்ண ஆரம்பித்தார் ஒரு சயின்ஸை ஆனால் இந்த ரிசர்ச் போக 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 கார்டனருக்கு நிறைய புரிஞ்சிருச்சு அறிவை மட்டுமே அடித்தளமாக வச்சு மனுஷங்களுக்கு கிடையாது காலங்காலமாக வந்து கட்டி எழுப்புன அந்த ஏற்றத்தாழ்வுலாம் வெற்ற வெளிச்சத்துக்கு வந்துருச்சு இதை கண்டினியூ பண்ணி அறிவுடைய கண்டினியூ பண்ணதுனால அறிவுடைய மற்ற சாத்திய பாடுகள்லாம் சாத்திய பாடுகள்லாம் வெளியே வந்துருச்சு இப்போ அவருடைய இந்த பன்முக அறிவு திறன் கல்வியாளர்களாக தத்தெடுக்கப்பட்டு கொண்டாடப்படுது பன்முக அறிவுத்திறன் கல்வி உலகத்தில் இன்னும் பல மாற்றங்களை ஏற்படுத்திகிட்டு வருது அப்படின்றது தான் உண்மை இப்போ நாளைக்கு நம்ம இந்த இந்த பன்முக அறி அறிவு திறனை நாளையோடு நம்ம முடிச்சுப்போம் நாளைக்கு தான் லாஸ்ட்டு சாப்டர் நாளை வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த விடை பெறுவது இசைக்கு முத்து நன்றி வணக்கம்